இறந்தவர்கள் கனவுல வந்து பேச ட்ரை பண்றாங்கன்றது உண்மையான்னு கேட்டா உண்மைதான். அப்படிதான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. வாழ தெரியாமல் வாழ்ந்து உயிரை விட்டதுனால தான் மறுபடியும் ஆவி உலகத்துல கஷ்டப்பட்டு உங்களை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்த ஆன்மாக்களை மதிப்பது தப்பு கிடையாது, இறந்த ஆன்மாக்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனால் இறந்த ஆன்மாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய அஜெண்டாவை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தன்மை கெட்டுவிடும். உங்களுக்கு டைம் போயிட்டுருக்கு, இப்போ கவுண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த கவுண்டிங் டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பக்காவாக நல்ல நிலையை நீங்கள் அடைஞ்சிடணும். அண்ணிலேருந்து டீக்ஷை ஃப்ரீயாக தான் வாங்கினேன், பிகாஸ் ஐம் அ ஸ்டூடெண்ட். என் அது வாங்கின பிறகு என் வாழ்க்கையே மாறிடுச்சு. மிராக்கிள்ஸ் ஸ்டார்டட் டு ஹேப்பன். அண்ணன் சொல்கிறது ஒவ்வொரு விஷயமும் ஐ ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இன் மை லைஃப். என் அது உண்மையே எக்ஸிக்யூட் ஆகுது, உண்மையே நடக்குது, நல்ல விஷயம் நடக்குது. ஐ ஃபீல் ஸோ 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 பிளஸ் அண்ட் லவ் பை காட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் குருவே சரணம் அண்ணா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இறந்தவர்கள் வந்து கனவுல வராங்களேங்க, இறந்தவர்கள் கனவுல வந்தால் நல்லதா கெட்டதா? இறந்தவர்களும் கனவுல வருவாங்க, உயிரோடு இருக்கிறவங்களும் கனவுல வருவாங்க. ஒருத்தவங்க உங்களை அதிகமாக நினச்சாலும் அவங்களும் உங்கள் கனவுல என்ன வருவாங்க. நீங்கள் ஒருத்தவங்களை அதிகமாக நினச்சாலும் கனவுல வருவாங்க. சம்மந்தமே இல்லாத சில பேரும் கனவுல வருவாங்க. கனவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. கனவுக்குள்ளே டீப்பாக போகாதீங்க, கனவை கடந்து சத்தியத்துக்கு போங்க, அப்போ தான் ஜெயிப்பீங்க. இப்போதைக்கு கனவை பற்றி சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இறந்தவர்கள் கனவுல வந்து பேச ட்ரை பண்ணுறாங்கன்றது உண்மையான்னு கேட்டால் உண்மைதான். அப்படி தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு எதாவது பயன்படக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா ஏற்றுக்குங்க. அந்த தகவல் உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இல்லையா, அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஏன்னா செத்தவனுக்கு வேலை முடிஞ்சு ஆயுசு முடிஞ்சது. இப்போ உங்கள் உயிருக்குண்டான வேலையை பாருங்கள். செத்தவன் உங்கள் கனவுல வர்றான், அது யாராக கூட இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அவங்களாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ தெரியாமல் வாழ்ந்து உயிரை விட்டதுனால தான் மறுபடியும் ஆவி உலகத்தில் கஷ்டப்பட்டு உங்களை கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையை வாழ தெரில, நீங்கள் எப்படி செத்த ஆவிக்கு எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க? அது மூலிமா உங்களுக்கு எதாவது பலன் இருக்கா? பலனே கிடையாது. அது ஏன் உங்களை கம்யூனிகேட் பண்ணுதுன்னா உங்கள் மூலிமா எதாவது அச்சீவ் பண்ண முடியுமா, உங்கள் மூலிமா எதாவது சப்போர்ட் கிடைக்க முடியுமான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த இறந்த அந்த ஆவியானது உங்களை வந்து கனவுல வந்து கம்யூனிகேட் பண்ணுது, குவார்டினேட் பண்ணுது. அது வாழ்கிற வாழ்க்கையிலேயே நல்லா வாழ்ந்துருந்தது, தர்ம காரியத்தில் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி அது ஆவிகள் உலகத்தில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காது. இறை அனுகிரகத்தோட தெய்வ நிலையை அடைஞ்சிருக்கும், அமைதி நிலைக்கு போயிருக்கும், இல்லை குலதெய்வ அந்தஸ்து பெற்று பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய தன்மைக்கு போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, அப்படி அது அமையிறது இல்லையே. அது கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஆவிகள் உலகத்தில் கஷ்டப்படுறதுனால தான் உங்களை வந்து குவார்டினேட் பண்ணுது, உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்காமல் கேட்கும். சில நேரத்தில் ஆசைகளை காமிச்சு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கூட உங்களை பயன்படுத்தும். அதனால் இறந்த ஆன்மாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இறந்த ஆன்மாக்களை மதிப்பது தப்பு கிடையாது, இறந்த ஆன்மாக்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனால் இறந்த ஆன்மாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய அஜெண்டாவை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தன்மை கெட்டுவிடும். உங்களது ஆன்மாவை நீங்கள் கரை சேர்க்க முடியாது. அது வேற ஆன்மா, இது வேற ஆன்மா, புரிஞ்சுக்குங்க நல்லா. ஒரு கட்டத்தில் பார்க்க போனீங்கன்னா ரெண்டுமே இறைவனுடைய ஆன்மா, ஆனால் இப்போதைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் அமைதி நிலையை அடையாத ஆன்மா, உக்கிரமான தன்மையில் இருக்கக்கூடிய ஆன்மா. நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த பாடி இருக்குன்னா இப்போ உங்களுக்கு டைம் போயிட்டுருக்கு, இப்போ கவுண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த கவுண்டிங் டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பக்காவாக நல்ல நிலையை நீங்கள் அடைஞ்சிடணும். இந்த கவுண்டிங் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பக்காவாக நல்ல நிலையை நீங்கள் அடையலை அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள், உங்களது உயிரை இழப்பீர்கள். அதனால் கனவுல எந்த ஆன்மா வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அந்த ஆன்மா வயசுக்கு வந்தாலும் சரி வயசுக்கு வரலனாலும் சரி, அதை தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். அது மூலிமா ஏதாவது ஒரு நன்மை இருக்குதுன்னா அதை நம்ம கேட்கலாம். எந்த வித நன்மை இல்லைன்னா இப்போ அது இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன நடக்க போகுது, உங்களை தான் அது பயன்படுத்த முயற்சி செய்யும். அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கக்கூடிய பொருள், இருக்கக்கூடிய காரு, வீடு வாசல் வசதி, இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சு உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலன்னா செத்து போட ஆன்மாவோட கம்யூனிகேட் பண்ணி எப்படி நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த கட்ட நிலைகளை அடைவீங்க?
நிச்சயமாக அடைய முடியாது. அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களது வாழ்க்கையையும் உடலையும் உயிரையும் சரியாக பயன்படுத்தி உங்களது ஆன்மாவை கரை சேர்ப்பதற்குண்டான வேலையை பாருங்கள். எப்போது ஒரு ஆன்மாவானது தான் வாழும் வாழ்க்கையிலேயே அருளகத்திற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விடுகிறதோ அது ஆவி நிலையில் அல்லல் படாமல் பெரும் தெய்வீக நிலையை அடைந்து விடுகிறது. அப்படி இல்லாட்டினா மனிதர்கள் படுற கஷ்டத்தை விட ஆன்மாவாக இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரொம்ப கவனமாக இருங்க, அப்போ தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும். அப்படி இல்லாட்டினா இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைய முடியாது. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.